ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒர்க் ஷாப். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது வந்து எல்ஜியில் வந்து ஒரு 550 லிட்ரு, அதாவது சைடு பை சைடு வர மாதிரி பெரிய ஃப்ரிட்ஜ் இது. இது ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்சம் லோடு அதிகமாக வச்சதுனால கீழே வந்து அந்த டோருக்கு வந்து கிளாம்புக்கு மேலே அந்த பிளாஸ்டிக் பீஸ் வரும் கீழே பீடிங் மாதிரி. அது வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னா, உடஞ்சி தனியாக வந்துட்டுருக்குது. அதாவது அந்த இடத்துல வந்து ஹோல் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, அந்த சாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகிற இடத்துல. ஸோ அது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகணும். அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிளாம்ப் வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சூஸ் பண்ண கிளாம்ப் வந்து ஒரு கம்ப்ரஸருக்கு அந்த ரிலேக்கு வர்ற கிளாம்ப். ஒருவேளை இந்த கிளாம்ப் இல்லை அப்படின்னா கூட, நமக்கு வந்து எல் கிளாம்பில் நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஹோல் வந்து நம்ம பெருசு பண்ணிவிட்டு, அந்த மீதி வர்ற அந்த ஹோல்ஸில் வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். இது வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஒருவேளை நமக்கு ஹெவியாக வேணும் அப்படின்னா எல் கிளாம்ப்லேயே கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ஒரு 4 இன்ச் எல் கிளாம்ப் வாங்கணும் அப்படின்னா, அதை ஸ்ட்ரெயிட் பண்ணால் அந்த ஹோல் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம பெருசு பண்ண வேண்டியது இருக்கும். அது கரெக்டாக இருக்கணும். அந்த ஹோலு ரொம்பவும் பெருசாகிடக்கூடாது, ரொம்பவும் சின்னதாகிடக்கூடாது. அந்த இது ரொட்டேட் ஆகிறதுக்கு கரெக்டாக, அதாவது பர்ஃபெக்ட் சைஸாக இருக்கணும். சைஸ் இல்லாமல் அது எக்ஸ்ட்ரா இருந்ததை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு வந்து நம்ம அந்த இடத்துல வந்து ஃபிட் பண்ண போகிறோம். அதாவது ஃபிட் பண்ணுறப்போ அந்த ஸ்க்ரூவுக்கு வந்து லைட்டாக வந்து ஹீட்டு வச்சுட்டு நம்ம த்ரெட் வந்து நம்ம வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் நம்ம டைட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஹோல் விழுந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா டைட்டு வரும். ரொம்ப ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக உள்ளே இறங்கிட்டோம். இறங்கிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல அது ஆறிடுச்சு அப்படின்னா டைட் ஆகிடும். ஒருவேளை அப்போவே நம்ம ஒரு ரொம்ப லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து லூஸாக இருக்கும். ஸ்டார் ஸ்க்ரூ இதுக்கு வந்து இந்த பிளாக் ஸ்க்ரூ கிடைக்கும், அது வந்து நல்லா கொஞ்சம் ஷார்ப்பாக இறங்கும். ஒருவேளை ஹீட் பண்ணலன்னா கூட அது வந்து ஹோல் அதுவே நம்ம ப்ரெஷர் கொடுத்தாலே ஹோல் விழுந்துடும், நல்லா வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிடும். அந்த கிளாம்புக்கு கீழே வந்து நம்ம அந்த பிளாஸ்டிக் பீஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷேக் ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து நம்ம வந்து மெட்டல் பேஸ்ட் வைக்கிறோம். அந்த மெட்டல் பேஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அதை வந்து கெட்டிமா வந்து உள்ளே பிடிச்சிக்கிடும். அந்த சாஃப்ட் உள்ளே ரொட்டேட் ஆகிற அந்த பிளாஸ்டிக் பீஸ் வந்து ஷேக் ஆகாமல், அதாவது அது லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அது வந்து உள்ளே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா, மொத்தமாக வந்து எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அந்த இடத்துல. பேஸ்ட் வச்சு ஆறுனதுக்கப்புறம் அது வந்து ஒரு 5 மினிட்ஸில் ஆறிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேட 15 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டோர் வந்து செட் பண்ணி பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து லாக் ஆகணும். நம்ம அப்படி தள்ளினா அப்படியே போய் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கணும். கொஞ்சம் நம்ம அந்த கிளாம்ப் வந்து கொஞ்சம் ஓரமாகவோ இல்லை சைடாகவோ இல்லை அதிகமாக தூரமாக வெளியில் போயிடுச்சு அப்படின்னா, கரெக்டாக நம்ம வைக்கலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, டோர் வந்து பர்ஃபெக்டாக லாக் ஆகாது, அந்த மேக்னெட் வந்து கரெக்டாக பிடிச்சிக்காது, கேப் வந்துடும். திருப்பி அந்த டோர் வந்து கைக்கு அப்படியே, அதாவது லாக் ஆகாமல் நம்ம சைடு வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து லோடு அதிகமாக வைக்கிறதுனால நடக்கிறது, இல்லை சின்ன பசங்க பிடிச்சி அதில் தொங்கிட்டாலோ ஏதோ ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா வந்து நடக்கும் இதில். கீழே டோர் மட்டும் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு மூவ் பண்ணி பார்ப்போம். பர்ஃபெக்டாக இருந்தது அப்படின்னா மேலே டோர் கூட நம்ம வந்து ஃபிட் பண்ணிடலாம். பர்ஃபெக்டாக நமக்கு லாக் ஆச்சு, பக்காவாக வந்து ஷேக் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம மேலே டோர் வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ தான் இழுத்தாலும் எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. நமக்கு வந்து டோர் வந்து பர்ஃபெக்டாக வந்து லாக் ஆச்சு. மேலே உள்ள டோரும் நம்ம கிட்டத்தட்ட ஃபிட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒருவேளை புதுசாக வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.